அனைவருக்கும் வணக்கம். இந்த அட்சய திருதியில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்கு காரணமான கிரகமாக புதன் மேச ராசியில் பயிற்சி அடைய போகிறார். இத்தகைய சூழ்நிலையில் இந்த நாள் பல ராசிக்காரர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. மேலும் சில ராசிக்காரர்களுக்கு அட்சய திருதியில் இருந்து அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். எனவே இந்த அட்சய திருதியில் எந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சிறப்பாக இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீங்க. பல வகையான பிரச்சனைகள் தீர்க்கப்படும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளமும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. மிதுன ராசிக்காரர்களுக்கு அட்சய திருதியால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் பெறுவீங்க. பணியிடத்தில் வெற்றிக்கான வாய்ப்புகள் அமையும். பாராட்டுகள் பெறலாம். இத்துடன் உங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. திருமண வாழ்க்கையில் இனிமை இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் கணவன் மனைவி பிரச்சனை, உறவில் சிக்கல், மன அழுத்தம், பணப்பிரச்சனை, பண வரவு, செவ்வாய் தோஷம், வியாபாரம், அது மட்டும் இல்லாமல் திருமண பிரச்சனைகள், மாயம் மந்திரம், காதல் விவகாரம், பிரிந்த காதலர்கள், கடன் தொல்லைகள் என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா ஸ்க்ரீனை தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்களா, உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு 24 மணி நேரத்திலேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் ஆன்லைனில் ஜாதகம் பார்த்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சியால் சிறப்பான பலன்கள் அமைய போகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பாங்க. வேலை மற்றும் வணிக பகுதிகளில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. வெற்றிக்கான புதிய பாதைகள் திறக்கக்கூடியதாக இருக்குது. இத்துடன் நீங்கள் எதையும் உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனைவி அல்லது குடும்பத்துடன் உங்களுடைய பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு அட்சய திருதியால் சிறப்பான பலன்கள் பெறப்போகிறாங்க. புதிய வருமான ஆதாரங்களை காணலாம் மற்றும் பணியிடத்தில் நல்ல செயல்திறன்கள் பதிவு உயர்வுக்கான வழியை திறக்கும். நிதிநிலை மேம்படக்கூடியதாக இருக்குது. பணத்தை சேமிப்பதில் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சாதகமான தாக்கம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அட்சய திருதிக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த அட்சய திருதியில் தங்கம் வாங்க இயலாதவர்கள் மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட வெள்ளி பொருட்களையும் வாங்கலாம். இந்த 2024 அட்சய திருதி அன்று ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன பொருட்கள் வாங்கினால் வீட்டில் செல்வ கலாச்சம் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அட்சய திருதி நாளன்று தங்கம் வாங்கினால் வீட்டில் பல மடங்கு செல்வம் உண்டாகும். 2024 அட்சய திருதி நாட்களில் மேச ராசிக்காரர்கள் சிவப்பு பேரிச்சையை வாங்க வேண்டும் என்பது ஐதீகம். இதை வாங்குவது உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் வளர்ச்சியை உண்டாக்கும் மற்றும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. ரிஷப ராசிக்காரர்கள் அட்சய திருதி நாட்களில் திணை அல்லது அரிசியை வாங்க வேண்டும். இதில் ஏதேனும் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றிக்கும் வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்குது. மிதுன ராசிக்காரர்கள் அட்சய திருதி நாட்களில் மஞ்சள் வாங்க வேண்டும். அதிகம் வாங்க வேண்டாம். குறைந்தபட்சம் வாங்கினாலும் போதும். உங்கள் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்துகிறது. நிதி ரீதியாக பாதுகாப்பு அளிக்கிறது. கடகராசிக்காரர்கள் இந்த அட்சய திருதியன்று வெள்ளை உணவுப் பொருட்கள் அல்லது வஸ்திரம் வாங்க வேண்டும் என்பது ஐதீகம். சந்திரனை ஆளும் ராசியான கடகராசியில் வெள்ளை நிற பொருட்கள் சந்திரனை விட உயர்ந்தவை என்று சொல்லப்படுது. வெள்ளை நிற பொருட்கள், வண்ண பொருட்கள் அதிர்ஷ்டம் மேம்படக்கூடியதாக இருக்குது. சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனால் ஆளப்படுபவர்கள். இந்த ராசிக்காரர்கள் அட்சய திருதி நாட்களில் செம்பு பாத்திரம் வாங்கலாம். இதே போல் அட்சய திருதி நாட்களில் பருப்பு வகைகள் வாங்குவது உங்களுக்கு மங்களகரமானதாக கருதப்படுது. கன்னி ராசிக்காரர்கள் இந்த அட்சய திருதி நாட்களில்
புதன் ஆட்சி மற்றும் உச்சமடையும் வீடான கன்னிராசியில் பிறந்தவர்கள் பச்சை வாழைப்பழம் பச்சை பயிறு போன்றவை வாங்க வேண்டும் என்பது ஐதீகம். துலாம் ராசிக்காரர்கள் அட்சய திருதி அன்று வெள்ளம் அல்லது தண்ணீர் வாங்குவது நல்லது. உங்களுக்கு கலைப்படைப்புகள், ஆடைகள், மேக்கப் சாதனங்கள் போன்ற பொருட்களையும் நீங்கள் வாங்கலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த அட்சய திருதி அன்று அரிசி அல்லது சர்க்கரை வாங்க வேண்டும். இது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறது. ஆன்மீக புத்தகங்களையும் அன்று வாங்கினால் நல்லது. தனுசு ராசிக்கு அட்சய திருதி அன்று மஞ்சள் நிற பொருட்களையும் வெண்டைக்காய் வாங்குவது அதிர்ஷ்டமாக கருதப்படுது. குறிப்பாக வெண்டைக்காய் வாங்குவது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்று நம்பப்படுது. மகர ராசிக்காரர்கள் சனி பகவானின் அதிபதியாக இருப்பதால் சனி பகவான் சம்பந்தமான பொருட்களை வாங்கலாம். அட்சய திருதி அன்று செப்பு பாத்திரங்கள் அல்லது கருப்பு ஆடைகள் வாங்கலாம். இது எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கு. கும்பத்தின் சனி பகவான் ஆட்சி செய்கிறார். கருப்பு எல், கருப்பு துணி போன்றவற்றை கும்பராசிக்காரர்கள் வாங்கலாம். இது தவிர கருப்பு நிற பொருட்களை அன்று வாங்குவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. மீனராசியில் பிறந்தவர்கள் குரு பகவான் ஆட்சி செய்யும் மீனராசிக்காரர்கள் புத்தகங்கள் மற்றும் கீரை வகைகளை வாங்கலாம். இது போல வாங்குவதால் இந்த அட்சய திருதி உங்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. அட்சய திருதி நாட்களில் மகாலட்சுமி தாயாரை நினைத்து நம்ம பூஜை செய்து இது போல பொருட்களை வாங்கி வழிபடுவதால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அட்சய திருதி அன்று நம்ம தங்கம் மட்டுமல்ல உப்பு அரிசி போன்ற பொருட்களையும் நம்முடைய வீட்டில் வாங்கி நிறைவாக வைத்திருப்பது மகாலட்சுமியின் அருளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. அட்சய திருதி அன்று நம்ம இந்தியாவில் பல பேர் அட்சய திருதியை ஒரு புனித நாளாக அனுசரிக்கிறாங்க. தங்கம் வாங்குவது மட்டுமின்றி இந்த நாளுக்கு பல சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் தங்கம் வாங்குவது செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருவதாக நம்பப்படுது. வெள்ளை நிற பொருட்கள், வெள்ளை நிறத்தில் உள்ள வெள்ளி பிளாட்டினம் போன்ற பொருட்களை வாங்கலாம். அட்சய திருதியின் போது குடும்பத்தாருடன் நம்ம புதிய ஆடைகள் வாங்குவது வழக்கம். இது புதுப்பித்தல் மற்றும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குது. மக்கள் பெரும்பாலும் மிக்சி கிரைண்டர்கள் போன்ற வீட்டு உபயோக பொருட்களையோ அல்லது குளிர்சாதன பெட்டி அன்று சலவை இயந்திரங்கள் போன்றவை பெரிய பொருட்களையும் இந்த நேரத்தில் வாங்குவாங்க. சில குடும்பங்கள் அட்சய திருதியில் வாகனங்கள், குறிப்பாக இருசக்கன வாகனங்கள் அல்லது கார்களை வாங்குவதற்கு ஏற்ற காலமாக கருதப்படுது. இந்த காலகட்டத்தில் ஸ்மார்ட் ஃபோன், மடிக்கணினி அல்லது டிவிகள் போன்ற பொருட்கள் வாங்கி பயன்படுவாங்க. ஏனெனில் இது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் வளர்ச்சியும் தருவதாக இருக்குது. வீட்டு அலங்கார பொருட்கள் அல்லது திரை சீல்கள், விரிப்புகள் போன்ற ஏதேனும் ஒரு பொருட்களை வீட்டில் நம்ம வாங்கி வைப்பதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. புதிய சமையலறை பாத்திரங்கள், புதிய பாத்திரங்கள் போன்றவற்றில் பாரம்பரியமான பொருட்கள் வாங்குவதும் அட்சய திருதியின் போது நமக்கு மங்களகரமானதாக சொல்லப்படுது. ஆன்மீக பொருட்கள் வாங்குவதாலும் நம்முடைய வீட்டில் மங்களகரமானதாக சொல்லப்படுது. மகாலட்சுமியின் தாயார் நம் வீட்டில் குடியேற இதுபோல செய்து வருவதால் கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் லட்சுமி தாயார் மனம் குளிர்ந்து செல்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. புத்தகங்கள், குறிப்பாக நிறைய நூல்கள், தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் மேம்பாடு தொடர்பான புத்தகங்களை வாங்குவதும் இந்த காலகட்டத்தில் பொதுவானதாக இருக்குது. அன்புக்குரியவர்களுக்கு பரிசுகள் அளிப்பதும் ரொம்பவே நல்லது. தான தர்மம் செய்வதும் இந்த அட்சய திருதி நாட்களில் ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. இதுபோல் நம்ம அட்சய திருதி நாட்களில் நம்மளால் முடிந்த ஒரு பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பதும் உணவுகளை தானமாக கொடுப்பதும் செய்து வருவதால் இந்த அட்சய திருதி நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை தரக்கூடியதாகவும் நம்முடைய வீட்டில் என்றைக்கும் செல்வ செழிப்புடன் இருக்க இந்த அட்சய திருதி வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.